இறைவன் என்னை காப்பாற்றுவார், 100% நீங்க போறீங்க சுடுகாட்டுலன்னா, சுடுகாட்டுல இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் நீங்க பெரிய ஆத்மாவா தெரியும். ஏன்னா அது உங்க ஆத்மா, உங்க ஆத்மா அவர் ஆக்குபை பண்ணி உங்களோட தேஜஸ் அதிகப்படுத்திடுவார். உங்க நம்பிக்கையில தாங்க பவரே இருக்கு. இயேசு வந்து தொட்டப்போ என்ன சொன்னாங்க, முத முத இயேசு வராரு, மிகப்பெரிய வாதம் வந்தவங்கள தொடுறாரு, தொட்டோன்னே அப்படியே எந்திரிச்சு நடக்கிறாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை வருமா வராதா, இதெல்லாம் பார்த்தா வருமா வராதாங்க. என்ன சொல்றாரு அவரு, நான் உன்னை ஏதும் செய்யவில்லை அப்பா, உனது நம்பிக்கை தான் உன்னை ரட்சித்ததுங்கிறார், உனது விசுவாசம் தான் உன்னை ரட்சித்ததுங்கிறார். உண்மையான தேவதூதர்களுக்கு நல்லா தெரியும், இறை தூதர்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வெறும் பாடியா நம்மளே பண்ணல, இதுக்குள்ள இருக்கிற அந்த இறை தான் அவன் ஆசீர்வாதம் பண்ணது. அப்ப என்னன்னா, இவங்களுக்கு எல்லாம் சேவை பண்றதுக்கு அங்கேயும் இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது அதே இறை தான். அந்த இறை வெளியில வர முடியாது, தவிச்சுட்டு இருக்கு. ஏன், ஆணவம் கண்மம் மாயின்ற இந்த முடிச்சு, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருசை அசூயின்ற இந்த 10 விதமான முடிச்சுகள் அந்த இறையை வெளியே விடாம தடுக்குதுன்னு சொல்லி ஒரு பாடியை போட்டு அமிச்சு அதுக்குள்ள இறைவனே இறங்கி வந்துருவார். உள்ளிருந்தே உணர்த்தி கொண்டே ஒவ்வொரு கணமும் உனக்கு நான் இருக்கிறேன், ஏதும் அறியாமல் தவிக்கின்றாய் மானிடா, உனக்கு புரிய வைப்பதற்காக நர உருவெடுத்து உன் முன்னே வந்து உபதேசித்தேன்றாங்க. அப்படின்னா என்ன, உள்ளுக்குள்ள இருந்து டே இதை பண்ணாத, டே இது நல்லது இல்லை, இது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. யாருக்கு மனசாட்சி சொல்லாம இருக்கு, இதை பண்ணாதுன்னு யாருக்கு சொல்லாம இருக்கு? ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க கேட்கற மாதிரி தெரியல, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க மதிப்பு மரியாதை இல்லை உங்களுக்கு. ஏதோ பேசுது, ஏதோ கத்துது, நம்ம செய்யறதான் சரி, அகங்காரத்துல செய்யறீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்களை இப்படி சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லி இவங்களே கிளம்பி வந்துருவாங்க. ஏதோ ஒரு உருவத்தை எடுத்து கிளம்பி வந்து இதுதான் அப்படி தனி, நான் யாருன்றதுக்குள்ள போக, நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரன், என்னைய விட்டுருங்க. நான் வந்து மிகப்பெரிய சித்தர்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் சொல்லும் போது என்னையே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஐ எம் ஜஸ்ட் அ காமன் மேன், இதை உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன் அவ்வளோ. நானே சித்தர்களோட கருத்தை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயா கருத்து எங்கேயாவது சொல்றேன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு கருத்து வரும். அப்ப நீங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியில ஒரு உயிர் ஒரு ஆன்மாவானது வந்து உபதேசம் செய்யும், நீங்க அதையும் பிடிக்கல அப்படின்னா உங்களை யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியும். ஞானம் தான் எண்டு, முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப என்ன இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு நாளைக்கே காட்டுக்குள்ள ஓடுங்கன்னு சொல்றேன்னா சொல்றேன், அப்படி ஏதாவது சொல்றேன்னா சரி, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இந்த வேலையில நீங்க பண்ணவே கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறேன், நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு போயிருவீங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு உயிரை என்ன எப்படி கொண்டாலும் கொள்றது கொள்றதுதான். நீங்க இதுக்கு ஏதாவது எனக்கு விளக்கெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் அரை மணி நேரம் நான் விளக்கம் கொடுப்பேன், ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ்ல போட்டேன், நீங்க பொறுமையா போய் பாத்துங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்களுக்கு கிடையாது, அன்பா இருங்க கருணையா இருங்கன்ற தவிர தாண்டி நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட, அதுவே நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா பிரதமரோட பதவி வேணும்னு கேட்கறீங்க. சரி, நான் கொடுக்குறேன். பிரதமரோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஆசை தான்ப்பா, பிரதமர் பதவி வேணும், நான் இதை பண்ணும் அதை பண்ணும். ஈஸியாக நம்மளோட இயலாமையில தான் இன்னொருத்தனை திட்டுறீங்க. அறிவுல ஞானத்துல இருக்கிறவன் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னதான் பார்ப்பானே தவிர, அவன் எதனால அப்படி வந்தான்னு பார்ப்பானே தவிர, உண்மையான அறிவு இருக்கிறான் அப்படிதான். இந்த வைத்தறிச்சல் இருக்கிறவன் இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இது யாரு பேசுவாங்க அப்படின்னா புரியாதவன் தான் பேசுவான். ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் கூட வரலாறு உண்டு. எப்படியா, ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கு கூட வரலாறு உண்டான், ஆனால் விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. எவ்வளவு நம்ம என்ன வேடிக்கை பார்க்கறவனாவே இருக்க போறோமா, நம்ம விமர்சனம் பண்றவனாவே இருக்க போறோமா, நம்ம எத்தனை பேர் நீங்க ரெடி ஆகுறீங்களா எனக்கே தெரியாது, எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்றது தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த உண்மையை புடிச்சிட்டீங்கன்னு உங்க வளர்ச்சியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த அண்ட சராசரம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாகிய இறைவன் என்ன பண்ணுவார்னா, சத்தியத்தின் பாதையில டிராவல் பண்ணும்போது சோதனை தான் முதல்ல வைப்பார். சோதனையை கடந்து தான் வந்தான். என்ன நீங்கள் இவ்வளோ நாள் கெட்டது போட்டு பட்டு நான் மாறிக்க போகிறேன் அப்படின்னா, இது என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் விளாட்டா இல்லை ட்ரூத் ஆர் டேர் விளாட்டா, ஈஸியாக டக்கு டக்குன்னு சூஸ் பண்ணுறது. நிறைய சோதனைகள் கொடுப்பாங்க, அதுலேயும் கடந்து நின்று ஜெயிச்சிங்கன்னா மட்டும்தான் இவன் பிடி இந்த போக்கு இழுத்து போடு, இவனை சேஃப்டி பண்ணு, இவனுக்கு மேலே ஒரு 5 பேரை சேஃப்டிக்கு போடுன்னு போட்டு விடுவாங்க. உங்களுக்கே தெரியாமல் 5 பேர் உங்களை சேஃப்டி பண்ணிட்டு இருப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இறைவன் அந்த அளவுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும், நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும். சித்தர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, குரு சாட்சாத் பரபிரம்மா. குரு சாட்சாத் பரபிரம்மன் தான்ப்பா, ஏன்னா அவர் தன்னை உணர்ந்து இறைவனோட போய் கலந்தவர், அவர் தான் குரு சாட்சாத் பரபிரம்மா. அப்ப நீங்க குருவை கும்பிட்டாலும் ஒண்ணுதான், பரபிரம்மத்தை கும்பிட்டாலும் ஒண்ணு, வாழ்ந்துட்டு இருக்க குருவை கும்பிடக்கூடாது முதல்ல, அதை புரிஞ்சு. ஏன்னா அவர் இன்னும் கேம்ல தான் இருக்கிறாரு. நீ எந்த குருவை கும்பிடணும், பரிபூரணம் அடைந்த குருமார்களை தான் கும்பிடணும். ஏன்னா அவங்க தான் அந்த தன்மையில இருப்பாங்க, உயர்ந்த தன்மையில இருப்பாங்க அவங்க. இப்போ ஒரு சில குருமார்கள் இவங்களுக்கே பல ரூட்டு தெரியாது, அதுல இருந்து எப்படி வெளியில வராது, நடந்தா தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு, நான் ஏன் எனக்கு குருன்னு கூப்பிட வேணாம்னு சொல்லி, நானே இன்னும் கேமில் தாங்க இருக்கேன். அதுக்காக நான் பாதி தூரம் போன வேற லெவலில் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இந்த ரூட்டி நல்ல லெவலில் தான் போய் முடியுது. அதெல்லாம் அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா ஒரு 4 பேருக்கு?
ஒரு ரூட்ல போறேன் நல்லா இருக்கு நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க அந்த ரூட்ல போவாதீங்கப்பா கல்லு மண்ணு மேடு நிறைய இருக்கு இந்த ரூட்ல வாங்க ஜாலியா இருக்கு கார்ல போயிடலாம் கூப்பிடுறதுக்கு இதுக்கு எதுக்கு நான் வந்து உச்சகட்டத்துக்கு போயிருக்கிற அவசியமே இல்லையே ஏன்னா டெஸ்டினேஷன் ஏகப்பட்டவர் போயிருக்காங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு டெஸ்டினேஷன் கிளியரா இருக்கு வழியில எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்ப இந்த ரூட்டை சொல்றதுக்கு நான் போய் அடையணுன்ற அவசியம் இல்லையே ஏன்னா யாருக்கு இங்க டைம் இருக்கு யாருக்கா நேரம் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வது ஒரே காரணத்திற்காக தான் இறைவனை அடைய வேண்டும் அவ்வளவுதான் அப்படி உங்களுக்கு இல்லை என் பொண்டாட்டி தான் உண்மை புள்ளதான் உண்மைனா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் கணவன் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறிவிட வேண்டும் நீங்களும் போய் சிதையில் விழுந்து செத்துறணும் எத்தனை பேர் தயார் அதுக்கு இன்னைக்கு உண்மைதானே சத்தியம் தானே அன்பா இருக்கீங்க தானே போக வேண்டியதானே இல்ல உங்க பொண்டாட்டி போனே புருஷன் நீங்களும் போயிடணும் உடன்கட்டை ஏறுதல் இதுக்கு பேர் தெரியுமா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா முக்காலங்கள்ல இருந்தது முந்தைய காலங்கள்ல இப்ப இல்ல சொல்றேன் இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் அது தவறு தான் அதை விட்டுருங்க நீங்க நான் அது நல்லதா கெட்டதான்றதுக்குள்ளேயே போல நீ உங்களுடைய புரியாம இருக்கீங்களா அந்த அறியாமையை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு தேவை என்னன்னா உணர்வை நல்லா வச்சிருக்கணும் அதுக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க அதானே சுயநலமான வாழ்க்கை தானே இல்ல அப்படி நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் உங்க புருஷனை சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட் இங்க போட்டுருவேன் 20 வருஷம் வீட்டில் சும்மாவே தான் இருப்பார் உங்க செல்லம் தானே உங்க டார்லிங்க கொஞ்சிக்கிட்டே இருங்க நீங்க பாட்டுக்கு நீங்க எப்படி எத்தனை வருஷம் கொஞ்சிறீங்கன்னு பாக்குறேன் நான் உங்களை மாதிரி ஒருத்தவங்க நல்லதா பார்த்ததே இல்லைங்க என்ன உங்க மைண்ட் அவ்வளோ கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க புருஷன் என்ன பண்ணாலும் சேட்டை காலாட்டிகிட்டே வீட்டில் படுத்துருந்தா நிம்மதியா இருந்துருவீங்க நீங்க 3 நாள் பார்ப்பீங்க 4 நாள் பார்ப்பீங்க 5 நாள் பார்ப்பீங்க 6 நாள் அவனை பார்த்தாவே எரியுங்க நம்மளே வேலை செஞ்சுட்டு இருக்கணும் சும்மாவே இருக்கானே தோணுதா தோணலையா அப்ப நம்ம எதற்காக வாழ்றோம் சுயநலமான ஒரு வாழ்க்கை இதை ஏத்துக்க மாட்டீங்களேப்பா பிரச்சனையே அங்கே தானே வருது அப்ப என் தேவைக்காக உன்னை தேடி வரேன் உன் தேவைக்காக நீ என்னை தேடி வரேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தேவைக்காக தான் வரோம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருனா பிரச்சனையே கிடையாது பெரிய லெவலில் இடுக்கு பிடி பிடிக்க மாட்டாங்க குடுமி கையில் இருக்காது ஆனா இது எப்படி ஆகி போயிருதுன்னா நீ என் பொருள் என் ப்ராப்பர்ட்டின்னு ஆகும்போது ரோட்ல போற ஒருத்தர் நிப்பாட்டி கேள்வி கேட்க முடியாது வாடா நான் சொல்றதுக்கு பதில் சொல்றான்னு சொல்ல முடியுமா இதே புரிஞ்சுனா பொண்டாட்டே தப்பு பண்ணா நில்லுங்க பதில் சொல்லுவேன் சொல்லாமா இல்லையா ஏன் உங்க குடுமி கையில் இருக்கு இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் உங்க புருஷன் அடுத்து கேட்கலன்னா உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவீங்க ஆமாவா இல்லையா ஏன்னா உங்க குடும்பத்துல ஒரு பதில் சொல்லிதான் ஆனும் அது லாக்கு தான் அது பேரே கால் கட்டு தான் பேரே எவ்வளவு தெளிவா வச்சிருக்காங்க பாருங்க பேர் என்ன கால் கட்டு நம்ம ஆளுக்கு தான் அது புரிஞ்சுக்கிறது இல்ல ஸ்டைலிஷான வேர்டுன்னு சொல்லி போய் விழுந்துடுறது கல்யாணம் பண்ணிக்க வேணாம் சொல்லாது உங்க விருப்பம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மகாவிஷ்ணு ஏதாவது முடிவுக்கு வந்தாருன்னு வந்துட போறீங்க நீங்க இருக்கிற உண்மையை சொல்லிடுவோம் முடிவு யாரோடது நீங்களே எடுத்துக்கோங்க அப்ப என்னன்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயம் இந்த கால் கட்டுன்னு போகும்போது நீங்கள் எல்லாமே உங்களுடைய தேவைகளுக்காகத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் எல்லாமே உங்களோட தேவை தான் உங்களுக்கு சுகமாக இருந்தால் புருஷன் நல்லவர் உங்களுக்கு சுகமாக இல்லைன்னா புருஷன் கெட்டவர் அது எந்த சுகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா பொண்டாட்டி நல்லவங்க பிடிச்ச மாதிரி பேசலைன்னா பொண்டாட்டி கெட்டவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் பிள்ளை இருக்கணும் பிடிச்ச மாதிரியே தான் இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிடிச்ச மாதிரி எத்தனை பேர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க உலகமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுமா நீங்க ஆனா அப்படி செயல்பட மாட்டீங்களா என்ன ரூல் இது இன்னைக்கு ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கங்க நாம் இந்த உண்மையை தெரிஞ்சாலும் இதே பூமியில தான் வாழ போறோம் ஆமாவா இல்லையா இல்ல நாளைக்கே சவாகரத்துக்கு கிளம்பி யாராவது போக போறோமா இந்த உண்மையை தெரிந்து விட்டேன் நான் ஞானத்தை புரிந்து விட்டேன் கடவுள் என்னை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணாரா பண்ணலையான்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது புரிதல் இருந்துட்டா போதும் நம்ம தான் பெரிய ஆள் யாரு நாம் தான் பெரிய ஆள் எப்போ புரிதல் வந்து விட்டது என்றால் எந்த புரிதல் வந்துருச்சுன்னா இது ஒரு கேம் இந்த கேம்ல நம்ம ஒரு பிளேயர் காயமே இது பொய்யடா நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்ல நான் கேமுன்னா சரி ஓகே ஏதோ லூஸ் மாதிரி உளரலான்றாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி சொல்றேன் அவங்க என்ன சொன்னாங்க காயமே இது பொய்யடா காயம்னா என்ன புண்ணா உடம்பு காயமே இது பொய்யடா வெறும் காத்தடைத்த பையன் வெறும் காத்து வச்சிருக்கூடிய இந்த பைய பார்த்துட்டு நீ பெருசு நான் பெருசு நீ தான் நான் தான் இறைவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல மூச்சு நிறுத்த முடியும் முடியுமா முடியாதா அப்புறம் என்ன பெரிய நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாமே அங்கிருந்து தான் வந்திருக்குது சரி அப்ப நம்ம ஏன் பிறந்தோம் இப்போதைக்கு அவ்வளவு டீட்டெயில் கேள்வி கேட்க வேணாம் நமக்கு இன்னும் அதுக்கு தகுதி வரல உங்களுக்கு எப்போ தகுதி வருதோ அப்போ இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உணர்த்துவார்
எடுத்தோடனே காஞ்சி விஸ்வநாதசாமி காட்சி கொடுக்க மாட்டா உட்காந்து கதறிட்டு இருந்தா அவர் என்ன லெவல்ல இருக்கிறாரு, எத்தனை வருஷத்தாகும், எந்த கோள்ல எங்க சுத்திட்டு இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும், எந்தெந்த உயிர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். காஞ்சி விஸ்வநாதசாமி அருள் புரியல, நம்ம எப்படி உருவமா வந்து காட்சி கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் மகனே, இப்படி சொன்னா தான் நம்புவீங்களா நீங்க? அணுக்களோட அணுக்களா இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள இருந்து இயக்கலாம், வெளியில இருந்து இயக்கலாம், பல பேரோட கனவுல போற நான் போறேன்னா அவர் நான் சத்தியமா போறது இல்லை, நீங்க என்ன நினைச்சுக்க, அவரா போய் அதான் பண்ணிட்டு இருப்பாரு அவரு. ஏன் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ, எந்த உருவம் பிடிக்குமோ அந்த வகையில வந்து உங்களுக்கு ரெம்டி பண்ணிடுவாங்க அவங்க. இப்ப சொல்லுங்க, நான் செய்வோனா? இன்ஃபேக்ட் காஞ்சி விஸ்வநாதசாமி செய்யறவர் கிடையாது, அவர் ஒரு உடலாக இருந்தார், அவருக்குள் இருந்த அந்த ஆன்மா செய்தது. எத்தனை இதுக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப அந்த ஆன்மான்றது எது? அது இறைவனுடையது, லைட் பார்ட்டிகல்ஸ். அப்ப என்ன பண்ணுது, ஒரு பூமியில ஒரு சில பேர் வாழும்போது அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் போது அதை திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்க எந்த உருவத்தை விரும்புறீங்களோ, எந்த மாதிரியான பொருளை விரும்புறீங்களோ அதுல வந்து உங்களை ஹீல் பண்ணுது. புரியுதா அப்ப நான் சொல்றது? பல பேர் நான் நினைச்சா வந்துடுறீங்க தம்பி, பிளஸ் பண்ணிடுறீங்க தம்பி, எனக்கு சிரிப்பா ஒரு இத்தனை தைரியம் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க போல, எப்படா சொல்லி புரிய வைக்க, ஏங்க நான் இல்லைங்க அது உங்க மைண்ட் தாங்கண்ணா, நீங்க தான் எனக்கு 100% தெரியும் அப்படின்றாங்க. அதான் நினைச்சவங்களாம் நான் கிடையாது, ஒரு சின்ன குழந்தை வந்தாலும் ஏமாத்திட்டு போயிடலாம், ஈஸியா ஏமாத்திடலாம், எதை சொன்னாலும் நம்புறீங்க, நான் தெளிவா புரிய வைக்கிறாரு நான் கிடையாது, உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்தாற் போல உங்க ஆன்மா செயல்படுங்க, நம்புங்க நம்புங்க நம்புங்கனாலும் யாரும் நம்புறது கிடையாது. நீங்க எல்லாம் உண்மையா புண்ணியப்பட்ட ஆத்மாக்கள், இன்னைக்கு எழுதி வச்சுங்க, எழுதி தரேன் நான். ஏன் அப்படின்னா இந்த உண்மை இதே திருப்பூருக்குள்ள இருந்த பக்கத்துல எத்தனை வீடு இருக்கு, அந்த பக்கம் எத்தனை வீடு இருக்கு, இந்த உண்மையை தெரியாம செத்துருவாங்க கடைசி வரைக்குமே, சண்டை போட்டு துக்கத்துல துவண்டு போய் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டு கடைசியில் அடடா என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி உயிர் போயிடும். உடம்பு போயிருச்சுன்னா உயிர் போயிடும். அப்ப உயிர் போயிருச்சுன்னா எங்க போய் நீங்க ஆன்ம லாபத்தை அடையிறது? உடம்புல உயிர் இருக்கும் போதே நம்ம ஒரு சில பயிற்சிகளையோ புரிதல்களையோ இறை விசுவாசமோ குரு பக்தியோ இருந்தாதான் உச்சகட்ட நிலையான பிறவி இல்லா பெருவாழ்வு அல்லது மோட்சம் அல்லது முக்தி அப்படின்ற நிலைமைக்கு போக முடியும். உயிர் இருக்கும்போது பூரா புருக் ஃபீல்ஸ் மாலில் சுற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற மால்ஸில் சுற்றிட்டு கார் ஓட்டிட்டு சாப்பிட்டுட்டு போண்டா சாப்பிட்டுட்டு பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்துட்டு பிக்பாஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதற்காக உனக்கு நான் அந்த பேட்டரியை கொடுத்தாமிச்சுன்னு எதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? நான் என்னங்க பண்றேன், இறைவன் தான் உணர்த்தணும்ன்றீங்க, சரி ஓகே, இறைவனோட ரூல் படி என்ன, சத்தியத்தின் பாதையில வாழணுன்றது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு வராங்களா இல்லையா, அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா, நம்ம வாழ்ந்தோமா? ஒரு ஆத்திர அவசர தேவைக்காக நீங்க டக்குன்னு ஒருத்தரை ஏமாத்துறீங்க இல்ல காயப்படுத்துறீங்கன்னா அப்போதைக்கு டெம்பரரி ரிலீஃபா இருக்கும், ஆனா பர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது. இங்க ஒரு டோர் ஓபன் ஆச்சுன்னா அங்க ஒரு 100 லாக் பண்ணி விட்டுருவானுங்க, தெரியுமா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி இந்த டோரை மிக சரியான சாவிதான் போட்டு திறக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி திறந்து சாவியா உடஞ்சு போனாலும் பரவாயில்ல, இவனுடைய சத்தியத்துக்காக இந்த ஒரு டோர் லாக்கான பின்னாடி இருக்க 100 திறந்து விட்டுருவாங்க. எத்தனை இதுக்கு புரியுது மேட்டர்? அப்ப என்னன்னா சாவி போட்டு திறக்கணும்ன்றது அறிவு கேமு, சாவியா இல்லைனாலும் உனக்கு நான் திறப்பேன்டா, கருணை தான் உண்மையான அருள் நெறி, சித்தர் நெறி, இறைவன் நெறி. எத்தனை இதுக்கு புரியுது மேட்டர்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேமா பார்த்தீங்க அப்படின்னா பவர் போகுது, அது போகுது, இது போகுதுன்னு நினைப்பீங்க. கருணையாக பார்க்கும் போது இந்த கான்செப்ட் எல்லாமே தவிடு முடியாது, ஏன்னா கருணை என்பது அறிவிலேயே அடங்காதுங்க, அறிவில் அடங்கிட்டானா எப்படிங்க கடவுளா இருமா? மைண்டுன்றது அறிவு, மூளைக்கு ஒரு ஆர்கன் மூளைன்றது, மேல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவ்வளவு இருக்கு, அதை மொத்தத்தையும் தாங்கன்னா செத்துருவான்னு சொல்லி குட்டியா உன்னை கொடுத்து அனுப்போம், மூளையை முதல்ல படைக்கிறான், கொஞ்சோண்டு கொடுப்பான் இவர் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி எவ்வளோ அழகாக அந்த மூளையை படைச்சிருக்கான் பாருங்க. கொஞ்சோண்டு டேட்டா வந்து அது ஜஸ்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அவ்வளோதான் அந்த மூளைக்கு. மூளை தானாவா இயங்குது உங்களுக்கு? மூளை இயக்குது, ஒரு நீக்கமரம் நிறைந்திருக்கும் ஒரு பேராற்றல், ஒரு சுப்ரீம் பவர்ன்றது இயக்குது. அப்ப அந்த மூளை இயங்குனாதான் இந்த பாடி இயங்கும். புரியுதா புரியல என்ன சொல்றது? மூளை இயங்குனாதான் இந்த பாடி இயங்கும். அப்ப அந்த மூளை வழியாக அந்த மொத்த எனர்ஜிலாம் கிரகிச்ச சுக்கு சுக்கா போயிடும் உடம்பு, எத்தனைய தாங்க இந்த உடம்பு. உடல் மாறுதல், ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறி, நம்ம சித்தர்கள்லாம் சட்டைன்னு தான் சொல்லுவாங்க, உடல் சொல்ல மாட்டாங்க. மாயாண்டி சித்தர்லாம் போகும்போது என்னப்பா இந்த சட்டையோட வந்த வேலை முடிச்சு அடுத்த சட்டைக்கு போயிட்டுமான்னு படார்னு விட்டுட்டு போயிட்டாரு, அவர் பாடியை பிரிச்சிருவாங்க அவங்களுக்கு. அந்த நீங்க இந்த பரம்பொருள் யோகம்லாம் பண்ண அவுட் ஆஃப் பாடி எல்லாம் ஈஸியா போலாம் உங்களுக்கு, அசால்ட்டா வரும். விந்து சக்தி ஸ்லோனி சக்தி அதிகமா வேஸ்ட் பண்ணா தேவைங்கிறப்ப வேஸ்ட் பண்றது மேட்டர் கிடையாது.
ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடலை விட்டு உயிரை வெளியே பிரிக்க முடியும். சத்தியமான உண்மை நான் கும்புற காஞ்சி விஷ்ணுவா சுவாமிகள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு பொய் சொல்லி எனக்கு ஒரு உபயோகமும் கிடையாது. மோல புரிஞ்சுக்கங்க, இதை பற்றி யாருமே பேசாதனால தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. யாருமே பேசலைன்னா யார் தான் பேசுறது அப்புறம்? நம் நோக்கம் இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று தாங்க, அட்டமா சித்தி அடையணும், அதை அடையணும், இதை போய் ரீச் பண்ணணும், அதை போய் ரீச் பண்ணுன்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லைன்ற தன்மைக்கு வந்துருங்க. ஏன்னா அந்த தன்மையில் இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே சித்தியாகும். நம்ம வேலை இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக குடும்ப வேலை பார்க்கறது. எப்படி எப்படிங்க ஏதாவது சொல்லுங்க, நம்மளோட வேலை எப்படி இன்னும் சிறப்பாக குடும்ப வேலைகளை பார்க்க வேண்டும்? என்ன வரமாட்டேங்குது பேச்சே வரலையே, அப்ப எப்படி குடும்ப வேலை பார்க்காம எப்படி இருக்கிறது? பிடிக்கல தம்பி, அதானே வேற ஆப்ஷனே இல்லை, நடிக்கணும். ஏன்னா நமக்கு வேற எங்க போறது? ஆசிரமத்துல இடம் இல்லை, 50 பேத்துக்கு 60 பேர்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் உங்களுக்கே எப்படி இருக்குன்னா எனக்கெல்லாம் எப்படி இருக்கும். டு த கோர் மைண்ட் வேலை செய்யுது, மேட்ரிக்ஸில் கோடு கியூப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. எதை பார்த்தாலும் வேறு வேறு மாதிரி தெரியுது, ஐயோ ஐயோ என்னென்னமோ தெரியுது, ஒரு உணர்வு வேறு மாதிரி ஃபீலே. அப்படியே என்னை முடிச்சு விட்ருங்கடா, முடிச்சு விட்றோன்னா கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? பட்டினத்தாருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உபதேசம் கொடுத்து பத்திரகிரியாக ரீச் ஆகிட்டான் மேலே, நான் என்னடா கரும்பு பேய் கரும்பு எடுத்துட்டு நான் சுற்றிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணாரா இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, பெரிய பெரிய ஆட்களுக்கே இதுதான் நிலைமை, உடல் கருமா ஆத்ம கருமா ரெண்டு கருமா முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க, நடிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை. அந்த ஞானம் வந்துருச்சு, உங்க புருஷன் திமுறி பேசினாலும் மாட்டிப்பீங்க, பேசாம இருந்தாலும் மாட்டிப்பீங்க. ஓவரா பேசினாலும் பிரச்சனை, ஓவரா பேசலனாலும் பிரச்சனை. என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு தெரியும், ப்ரூவ் பண்ணிடுவேன். எங்கேயாவது கூப்பிட்டு போய் நிப்பாட்டி வச்சு வேற ஏதாவது ஒரு சம்பவத்தை ரியலாவே நடக்கிற மாதிரி நடக்க வச்சு ப்ரூவ் பண்ணிடுவோம், புரிஞ்சிருவாங்க. ஆஹா, அதுக்கப்புறம் சொல்லுங்க இது எதுக்காக தான் பண்ணேன். எப்போ அதுக்கு இப்படித்தான் ப்ரூவ் பண்ணுவியாப்பா நீ, நல்லாவே புரியும். ஏன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபடுத்தினா தான் நம்புறான். பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி அவனுக்கு நம்பிக்கை வருது? வரமாட்டேங்குது. ஒரு சில பேத்துக்கு சம்பவத்தில் ஈடுபடும் போது ஆஹா இதுதான் உண்மை அப்படின்ற நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேற வழி இல்லை, நாளைக்கே இந்த உண்மை உங்களுக்கு தெரிந்தாலும் நாம் வேறு இடத்துக்கு போக முடியாது. அதே புருஷன் தான், அதே பொண்டாட்டி தான், அதே பிள்ளைங்க தான், அதே குழந்தைங்க தான், அதே வீடு தான், அதே வாசல் தான், அதே ஸ்கூலு தான், அதே காலேஜ் தான். நீ விருப்பப்பட்டா வேற வேற இடத்துக்கு போகலாம், பட் பூமிக்குள்ள தான் இருப்பீங்க. பூமிக்குள்ள இருக்கும்போது புவியீர்ப்பு விசை தானே செயல்படும், கிராவிட்டல் ஃபோர்ஸ் தானே செயல்படும். சரி, அப்ப இந்த பூமிக்குள்ள வாழும்போது எப்படி வாழணும்? பூமியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். இது மூலம் புரிஞ்சுக்கணும். சாக்ரடீஸ் என்ன பண்ணாங்க, என்னங்க பண்ணாங்க? ஏதென்ஸ் கவிஞருங்க, அறிஞருங்க, அவரு என்னங்க பண்ணாங்க? அவரு கொடுத்துதான் கொண்டாங்க, ரசத்தை குடிச்சிருப்பா, நீயாவே குடிச்சிரு, கொடுத்து கொன்றார்கள். புரியுதா நான் சொல்கிறது? சரி ஓகே, அடுத்து நான் என்ன கேட்குறேன், ஓசோவை என்ன பண்ணாங்க, ப்ரூஸ்லி என்ன பண்ணாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க இந்த உலகத்தில். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தெரிஞ்சவர்கள். நம்ம தான் இந்த நம்ம ஏதோ எங்கேயோ ஏதோ நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறோம். தெளிந்தவர்கள் இருக்கிற இடமே தெரியாமலாம் இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து வாழ்ந்துட்டு போனோம் பல லட்சம் பேர் இருக்காங்க.